பெண்களுக்கு அதாவது மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை தொகுதிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு களம் எப்படி இருக்குது? போராட்டத்தில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? மக்களுடைய வரவேற்பு என்பது அமோகமாக இருக்கின்றது. இந்தியா கூட்டணி கட்டாயமாக மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகின்றது, மக்களுக்கான எதிர்கால ஆட்சியாக இருக்கப் போகின்றது. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, நான்கு கூட்டணி கட்சிகள் வந்து இங்கே களத்தில் இருக்காங்க போட்டியாளர்கள். எனக்கு இந்த தொகுதி முழுவதும் நான்கு நாட்களாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டு வருகின்றேன். கை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்தையும் இங்கே பார்க்க முடியல. இங்கே எனக்கு போட்டியாளராக நான் யாரையும் கருதவில்லை. இது மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக தான் எனக்கு இருக்குது. மக்கள் எங்கே போனாலும் வந்து அவங்க வீட்டு குடும்ப பெண்ணாக சகோதரியாக என்னை அரவணைக்கிறார்கள். எனக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் என் குடும்பம் போன்று இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தேசத்தின் நலன் மீது அக்கறை இருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையினர் இந்த தேசத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்களித்தே தீர்வேன் என்ற இன்றைக்கே தேர்தல் நடந்தால் கூட அவங்க வந்து என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 19ஆம் தேதி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி இது, ஆன்மீக புண்ணிய பூமி. இந்த பூமியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பெண்களுக்கான நிறைய பல்வேறு திட்டங்களை நம்ம மாநில முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் சாதாரண நிலையில் இருக்கின்ற அத்தனை மக்களையுமே சென்று சேர்ந்திருக்கிறது. எங்கே போனாலும் மகளிர் உரிமை தொகை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றாங்க. அதே போன்று புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள், காலை உணவு திட்டம் வந்து மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டமாக இன்று பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற அனைத்து திட்டங்களை பயன்பெற்ற மக்கள் உடனடியாக எங்களை ஆதரிக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள், அன்பு செலுத்துகின்றார்கள். அதனால் நான் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் கை சின்னம் என்பது முதன்மையாக இருக்கின்றது. மாம்பழம் என்பது அழுகிவிட்டது, இலை என்பது உதிர்ந்து விட்டது, கை என்பது உயர்ந்து விட்டது. இப்போ மயிலாடுதுறை தொகுதிக்கு என்ன மாதிரியான பிரதான வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கல்லூரியை கட்டாயமாக அமைப்பதற்கு நான் அரும்பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே போன்று ரயில்வே பாலம் கொடுக்க வேண்டும் என்று, காரைக்கால் வரி ரயில்வே தடம் தேவைப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். போன்ற பல்வேறு திட்டங்கள், விவசாயிகள் விவசாய விரோத சட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக பாதிக்கிறது. அந்த சட்டத்தை கொண்டு வராமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக இந்த மண் என்பது இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக உள்ள மண், அதே போன்று இந்து சகோதரர் அதிகமாக இருக்கின்ற மண். ஆனால் மத நல்லிணக்கத்தோடு இங்கு இருவரும் இணைந்து சகோதர சகோதரமாக வாழ்கிறார்கள். அதனால் இஸ்லாமிய சகோதரர்களை பாதிக்கின்ற அந்த சிஏஏ சட்டத்தை மத்தியில் நம் ஆட்சி வந்த உடனடியாக அதை நீக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றோம். இப்போ பாஜக வந்து சொல்கிறாங்க எங்கள் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தான் போட்டி, அதேமாதிரி அதிமுகவும் சொல்கிறாங்க நாங்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு போட்டின்னு, ரெண்டு பேரும் உங்கள் கூட போட்டி போடுறதுக்கே போட்டி போடுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டியாக யாரை நினைக்கிறீங்க? எனக்கு போட்டியாக நான் யாரையுமே நினைக்கல. என்னென்னா பாஜக வேறு, அதிமுக எடப்பாடி வேறுலாம் கிடையாது. ரெண்டு பேரும் பின்வாசல் வழியாக ஒன்றாக தான் இருக்கிறாங்க. எடப்பாடி இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு செய்த துரோகத்தை இன்றும் மக்கள் மறக்கலை. ஏன்னா விவசாய விரோத சட்டத்திற்கு வாக்களித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள் தான். அதே போன்று இஸ்லாமியர் சகோதரர்களை இந்த தேசத்தை விட்டு விரட்டும் விதமாக வாக்களித்ததுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அதிமுகவின் எம்எல்ஏ எம்பிக்கள் தான். அதனால் மக்கள் யாரும் வந்து அவர்களை நம்ப ரெடியாக இல்லை. இன்னொன்று, அண்ணாமலையும் எடப்பாடியும் பிரித்து பார்க்க முடியாத சகோதரர்களாக தான் இன்னும் இருக்கிறாங்க. பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது போராட்டத்தில்? மிகப்பெரிய அளப்பரியான அன்பு அவங்க கொடுக்குறாங்க. என்னால் நம்பவே முடியல இவ்வளோ பெரிய அன்பு செலுத்துவாங்கன்னு. எங்கே போனாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பெண்கள் தான் அதிகமாக வந்து இங்கே என்னை வந்து அரவணைக்கிறதும் அன்பு செலுத்துறதும் இருக்குது. அதனால் இந்தியாவிலேயே அதிகப்படியான பெண்கள் வாக்குகளை பெறுகின்ற ஒரு வேட்பாளராக நான் இருப்பேன். அதே போன்று இந்தியாவிலே ஹையஸ்ட் ஓட்ஸ் வாங்கி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற வேட்பாளராக நான் இருப்பேன். அதற்கு களத்தில் திமுக கூட்டணியை சார்ந்த, இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அமைச்சர் பெருமக்களும் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள். அதனால் என்னோட வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் இன்றே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.